அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பல்ஸ்வே பழகு. இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் கராஹி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எப்போதுமே நம்ம செய்கிற சிக்கன் கிரேவியை விட இது டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் பாதி கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பேலீஃப், அப்புறமா ஒரு அன்னாசி பூ, சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக பொரிஞ்ச உடனேயே இங்கே சிக்கன் 250 கிராம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதையும் அப்படியே நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மூணுலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சில நேரம் அது க்ரீன் ஆயிரும். அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். எப்போதுமே பூண்டை விட இஞ்சியுடைய குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அரைக்கும் போது 1 பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு 5 டிராப்ஸ் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா க்ரீன் ஆகாது. இது கூட 3 தக்காளி பாதியாக கட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக நம்ம சிக்கன் கராஹி ரெடி ஆயிருச்சு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கராஹி நானுக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு அருமையான ரெசிபியோட சீக்கிரமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.